எங்கப்பா யாரையும் காணோம், அது ரித்திக் ரோஷன் மாதிரி மேல் ஹோஸ்ட்டு, தீபிகா படுக்கோன் மாதிரி ஃபீமேல் ஹோஸ்ட்லாம் இருக்கேன்னு நாங்கள் காணோம். ஹலோ, இங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம். தீபிகா ரித்திக் ரோஷன் சொன்னப்போ நான் ஓடி போயிடலாமான்னு வேற பார்த்தேன். நீங்கள் எங்கே வேணால் ஓடி போங்க, இங்கே தான் உங்கள் பாட்டு. எஸ், இட்ஸ் த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ். யூ ஆர் காமிங். ரெட்டை கதிரே, இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தோம். வெல்கம் டு கேள்வி பாதி, கிண்டல் பாதி வித் முத்து அண்ட் ஸ்ரீரஞ்சினி. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் எதனால இந்த பாட்டுல அப்படி என்ட்ரி ஆனோம்னா, வந்து ரெட்டை கதிரையில இருந்து ஒற்றை கதிரை இங்க வந்திருக்காரு சிங்கர் எம் கே பாலாஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுலயே கெஸ்ட் வந்து ஹோஸ்ட் அறிமுகப்படுத்தின மொதல் ஆப்ஷன் இதுதான். சரித்திரம் படைச்சிட்டோமே. ஆமா, கரெக்ட். ஆனா ரித்திக் ரோஷன் மாதிரி வந்து நீங்க தான் இருப்பீங்க. எங்களை பார்த்து சொல்லிட்டீங்க, பைசப்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க ரித்திக் ரோஷன் மாதிரி தான். இதை பார்த்தா பாலாஜி உங்க பைசப்ஸ் தான். நீங்க வந்து ரீசெண்டா நிறைய ஜிம்முக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். ஜிம் போனவங்க எல்லாம் வந்து இப்படி யாராவது அடிக்க வந்தா கூட அப்படி ஆயிடுவாங்க. இல்ல, ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துலதான் காமிங்க முடியும். அடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. பாலாஜி நீங்க சொல்லுங்க, இப்ப எல்லாம் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போறாங்களோ இல்லையோ அவங்க வந்து ஜிம்முக்கு போயிடுறாங்களாமே, என்ன ரீசன்? ஏன்னா வந்து இப்போதைக்கு அதுதான் பாட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால சோனிகம் வந்து பாட்டும் வெயிட்டு, பாடி வெயிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நடக்குது. உங்களோட ஒர்க் அவுட் ஸ்கெட்யூல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒர்க் அவுட் ஸ்கெட்யூல்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கிடைக்க நேரில் அப்பப்போ இங்க ஜிம் கூட அவ்வளவா இல்ல, பட் ஓரளவுக்கு இல்ல இல்ல, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஜிம் போனா, பட் யோகா ஓரளவுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல். ஓகே, சரி பாலாஜி, நீங்க வந்து ரீசெண்டா என்ட்ரெண்ட் ரூம் புன்னகை படத்துல வந்து ஒரு பாட்டு பாடி ரொம்ப நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு லைன் பாட முடியுமா நீங்க? இப்ப அது வந்து ஆக்சுவலி மெயின் வந்து சுதாரங்கநாதன் மேம் அண்ட் சுசான் பாடிருப்பாங்க. நான் அதுல ஃபியூ லைன்ஸ் பாடியிருப்பேன். ஸோ கடல் நான் தான் அலை ஓய்வதே இல்லை, சூடர் நான் தான் தலை சாய்வதே இல்லை, ஒரு துணை இல்லாதது நெஞ்சம் துயில் கொள்ளாதது, ஒரு தூக்கம் கெட்டுதான் கண்கள் தேடும் உன்னை. அதனால சரி நானும் அசைக்கலன்னா ஒரு சிங்கர் ஏத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? பாடியிருக்கேன். ரோஷன் இந்த விதமான டவுட். ஓ மை காட், அவர் ரித்திக் ரோஷன், அவர் வேற. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து இருக்கிறப்போ இவங்களும் நானும் தான் இருந்தோம். அப்போ அப்போ வந்து பண்ணவரு, அப்போ வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இமேஜ் ஒரு பயங்கர அரிஸ்டோக்ராட்டிக் கேர்ள் மாதிரி ஒரு இமேஜ் கொடுப்பேன். போஸ்ட் ஒரு கொஞ்சம் இறங்கினோன்னா ஐ சாங் திஸ் அப்போ வந்து அந்த வம்ப வேலைக்கு வாங்க வாய்ஸ்ரான்னு தலையோட பாட்டு. அப்போ இறங்கி குத்துறாங்க ஒரு குத்து, இதுல இருந்து இன்னும் மீளல. தல சாங், ஓகே, அது ஜி படத்துல இருக்கு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவ்வளவுதான், இறங்கி அப்படி நாக்கம் அடிச்சு குத்து குத்துன்னு குத்துறா. நான் வந்து அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நாங்க பார்த்ததே இல்லையா. ஓ மை காட், ஒரு குத்து வேலைக்குல இருந்து அப்படியே ஒரு கும்பம் குத்த மாதிரி. சரி, இப்போ ஹாரிஸ் சாருக்கு வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் பாடிட்டு வரீங்க. நீங்கள் பாடின மாற்றான் படத்தில் வந்து நல்ல ஹிட்டு வேற. அவர் எப்படி உங்களை வந்து அவரோட கால் லிஸ்ட்ல மூணாவது பேரை உங்கள் பேர் தான் வச்சிருக்காராமே? முதல் ரெட்டியார். அவரோட
டக்குன்னு ஒன்று எதிர்பார்க்குறாருன்னா அதை இமீடியட்டாக யாரால் வந்து அந்த கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் இமீடியட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொடுக்க முடியும். அது வந்து அவருக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஐடியாலாம் கொடுப்பீங்க? ஐடியா கொடுப்போம், சில நேரத்தில் மொக்கவாங்க, சில நேரத்தில் ஓகே அப்படிம்பாரு. எந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பீங்க? மொக்க வாங்குவீங்க அப்படின்றத அவங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கும் எனக்கு தெரியும். என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க? இல்லை, சி ஒரு சி அவர் ஜென்ரலாக ஹீஸ் நாட் சம்படி இந்த ரொம்ப சங்கதியெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ இன்கேஸ் வந்து பயங்கர இம்ப்ரோவைசேஷன் வந்து சங்கதி சைடில் போச்சுன்னா உடனே வேணான்றாரு. இன்கேஸ் ஏதாவது இன்டர்நேஷனல் ஸ்டைலில் தான் ஒன்று எடுத்து அதுலேருந்து பண்ணணும்னா அவருக்கு பிடிக்கும். இன்டர்நேஷனல் ஆ சொல்றதே வா 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 அப்படிம்பாங்கல்ல, அதான் இன்டர்நேஷனல் ஸ்டைல். இப்போ நிறைய பாட்டில் அதான் வருது. நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பக்கம் வந்துடாது. இல்லைங்க, இப்பெல்லாம் ஏன் சமீப காலங்களில் வந்து இந்த ஆ லா 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 இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு வா 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 அப்படின்றாங்க? அதுதாங்க வெஸ்டர்னைசேஷன். ஓ தட் இஸ் வெஸ்டர்னைசேஷன். ஓகே, இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்றாங்க. ஓகே, சரி பாலாஜி, நீங்க வந்து ஃபார்மலா இந்த ட்ரெய்னிங் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் பாடுறப்போ நான் காலேஜ்ல தான் பாடவே ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. ஸோ அது வரைக்கும் சுத்தமா பாட்டு சோடே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சேன். தென் அதுல இருந்து சில ரியாலிட்டி ஷோஸ் ரியாலிட்டி ஷோ கிடையாது, சில ரியாலிட்டி ஷோஸ் பாட ஆரம்பிச்சேன். And அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் சரி கத்துக்கிட்டா பெட்டரா சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டீங்க? அப்ப சின்ன வயசுல பாடுறப்போ உங்களுக்கு இந்த சுதி சேருமா? ஏன்னா பாதி பேர் பாட்டுன்னு எடுத்தாலே எப்பலாம் சுதி எங்க? இல்லை, காலேஜில் பாடுறப்போ கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் வந்து டெஃபினட்டாக எதுவுமே தெரியாமல் இந்த பஸ்ல சும்மா ஜாலியாக பாடுறதுக்கு தான் பாடிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பாட்டு? என்ன அதே மாதிரி பண்ணா ரொம்ப கலீஜா இருக்கும். சோ அந்த ஐ ப்ராபபிலி சிங் சுராங்கனி. சோ அந்த தி சாங் விச் ஐ ஆக்சுவலி லான்ச்ட். சுராங்கனி 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 கமால் கனவா மால் 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 சுராங்கனி கமால் சுராங்கனி கமால் கனவா அரிசி இருக்கு பருப்பு இருக்கு ஆக்க முடியல தோப்பக்கத்துல பொண்ணு இருக்கு பார்க்க முடியல பேரு என்னன்னு தைரியமா கேட்க முடியல கை இருந்தும் கால் இருந்தும் ஆட்ட முடியல. எப்போ அந்த பேசிக்கா அந்த லேப்ஸ் தெரிஞ்சுன்னா வந்து இந்த மாதிரி பாட்டுலாம் ஈஸியா பாடிட்டேன். இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து ஒரு ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங் பண்ணணும்னா இல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டர் டோன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கான வாய்ஸ் டெக்ஸ்சரோ இது கல்ச்சர் இல்லன்றது ரியலைஸ் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் டு அ டீச்சர் அண்ட் ஸ்டார்டட் லேர்னிங். ரியாலிட்டி ஷோலலாம் வந்து ஹெட் வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்வாரு. நீங்க எந்தெந்த வாய்ஸ் எல்லாம் பாடுவீங்க? ஒரு சிங்கரா இருந்து இந்த கேள்வி நீ கேக்குறது ரொம்ப கேவலமான ஒரு கேள்வி. பட் இருந்தாலும் இந்த டோன் ஆஃப் த ஷோக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாத்துலயும் பாடுறோம். பாலாஜி, நீங்க வந்து இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் முதல் வாய்ப்பு அப்படின்றது வந்து எப்படி அமைஞ்சிச்சு உங்களுக்கு? அது வந்து ரஹ்மான் சாரோட ரியாலிட்டி ஷோஸ் அஃப்கோர்ஸ் பாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து விஜயானி சார் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார் ஜட்ஜ் பண்ற ஒரு பேண்ட் ஹண்ட் ஒன்று நடந்தது. ஸோ அதுல வந்து அப்பரண்ட்லி எங்களோட டீம் ஒன் அமங் த வின்னர்ஸ். ஸோ ரஹ்மான் சார் முன்னாடி எங்களோட ஓன் சாங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் கிடைச்சது. வெரி குட். உங்க பேண்டோட பேரு? V3. V3 மூணு பேர் தான் நீங்க? இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பேண்ட் பேர் மட்டும் V3. இல்ல, V இட்ஸ் நாட் WEV3, இட் இஸ் V3. ஓகே, அது காரணம் எல்லாம் போகாதீங்க. சோ அந்த பேண்ட்ல வின் பண்ண உடனே அப்போ வந்து அதுக்கு முன்னாடி விஜயானி சார் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணிருக்கேன். ஒரு ரெண்டு சாங் கூட பாடணும் பட் டிடன்ட் வொர்க் அவுட். அதுக்கப்புறம் வந்து விஜயானி சார் அந்த ஃபைனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்காரு. இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பார்த்தேன் அண்ட் கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கூப்பிட்டதான் சுராங்கனி சின்னமாமி. இப்போ கூப்பிட்டு யாராவது தமிழ் தெரியாத மாதிரி ஒரு ஹிந்திக்காரர் பாடுற மாதிரி பாடுப்பா. நிறைய தடவை நடந்திருக்கு. There's a lot of songs. அது இப்ப என்னால யாருன்னு சொல்ல முடியாது. யாருன்னு சொல்லாதீங்க. பட் வந்து இன்சிடென்ட் சொல்லுங்க. இல்ல இல்ல, இன்சிடென்ட் என்னன்னா வந்து தேர் கான்ஷியஸ்லி என்கிட்ட வந்து சார் நீங்க கொஞ்சம் தமிழ் தெரியாம அவுட் ஆஃப் இந்தியால இருந்து வந்த மாதிரி பாடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கான்ஷியஸாக தமிழை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் பாடுங்க அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ஓகே, சில பேர் வந்து வில் கோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அண்ட் சே ஒரு பர்டிகுலர் சிங்கர், அதாவது தமிழ்நாடு சிங்கர் கூட இல்லை, வில் ப்ராப்ளி சே சார் நீங்கள் சுக்விந்தர் சிங் மாதிரி பாடுங்க. ஐயோ, இதில் ஹைலைட் என்னன்னா ஒரு பாட்டில் வந்து ஒரு சம குத்துப்பாட்டு. ஓகே, அது வந்து என்கிட்ட ஒருத்தர்ல ஒரு வயசான மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து அந்த மாதிரி பாட்டு போடணும்னு சொல்லிட்டு டைரக்டரோட கம்பல்ஷன் என்னன்னு தெரியல, ஆனா போட்டார் போல இருக்கு. சரி, இந்த பாட்டு நீங்க சிஎஸ் ஜெயராமன் மாதிரி பாடுங்க அப்படின்னு. ஓ மை காட்,
டேய் இது எப்படி பார்த்தாலும் சீர சீரமன்மே படம்னு சொல்லிட்டு அந்த போஸ் அந்த பாட்டு நான் பாடுனீங்களா பாடினேன் பட் அது வந்து சீர சீரமன் மாதிரி நடிகர் பாடுச்சா ரொம்ப முக்கியம் வந்துச்சு அப்புறம் நார்மலா பாடி அது அவருக்கு ஃபைனலா நார்மலா பண்ணதே பிடிச்சிருச்சு சரி ஒரு குத்து பாட்டு ஹிந்தி பாடகர் பாடினா எப்படி இருக்கும் அந்த ஒரு எம்கேவியின் குரலில் சுராங்கனி 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 கா மாலுக்கனவா மாலு 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 சுராங்கனி கா மாலு சுராங்கனி கா மாலுக்கனவா ஓதிந்தானே நான் ஓடி பிரேக் போறதுக்கு முன்னாடி பாலாஜி இது வரைக்கும் நீங்க நிறைய பாட்டு பாடிருக்கீங்க நீங்க கஷ்டப்பட்டு பாடின பாட்டு எது ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அங்காடி தெரு அப்படின்னு ஒரு மூவி அதுல வந்து எங்கே போகணும்னு ஒரு மெலடி ஷியர் எங்கெங்கயோ போனோம் அதுக்கு ஸோ அது இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சாங் ஏன்னா பிரைமரிலி அந்த சாங் வந்து பயங்கர ஹை ரேஞ்ச் போகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் சா நான் மேல் சாக்கு மேல் சா போகும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பாடம் அதுல என்னன்னா ஃபால்ஸ் ஆட்டோ பாடக்கூடாதுன்ட்டு விஜயாண்டி சார் பிகாஸ் இட்ஸ் ஒரு சோகமான சாங் ஸோ அது வந்து ரொம்ப ஒரிஜினல் ஓப்பன் த்ரோட்டடா அந்த இது ரீச் பண்ணோம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பாடணும்னா இட் கெட்ஸ் லிட்டில் டயர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட் ஆனால் இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபை அதை நீங்க பாடிட்டு ஒரு பிரேக் போயிடலாம் நம்ம ஓகே தீராது வானின் வழி எதிர்காற்றில் போகும் கிளி ஈரை தேடி வாடும் வலி கூடென்று காட்டும் விதி பந்தாடுதே என்னை வாழ்தலின் நியாயங்கள் சம்பாதிப்பது தீருமோ ஜென்மம் கோலை போலத்தானா பெண்கள் வீசிடும் வார்த்தையும் வழிகின்றதே துக்கம்தான் எங்கே போவேனோ நீ என்னை நீங்கிவிட்டா எங்கே போவேனோ என் இதயத்தை வாங்கிவிட்டா பாலாஜி நீங்க வந்து அதாவது ஒரு ஹீரோக்கு எஸ்டாப்ளிஷ் பெரிய ஹீரோக்கு வந்து இன்ட்ரோ சாங் பாடுறதுன்றது பெரிய விஷயம் அது வந்து ரெட்டை கதிரி அப்படின்ற பாடல் மூலமா உங்களுக்கு வந்து மாற்றான் படத்துல அரங்கேறியது ஹவ் வாஸ் இட் சூர்யா சார் என்ன சொன்னாரு ஆக்சுவலி அதோட நதர் குட் திங் வாஸ் அதோடைய ஆடியோ லான்ச் வந்து சிங்கப்பூர்ல நடந்தது ஒரு பெரிய ஷோவா நடந்தது ஃப்ரீயா ஃபாரின் போயிட்டு வந்தது அதான் நல்ல விஷயம் ஃப்ரீயா ஃபாரின் போயிட்டு வந்தது நல்ல விஷயம் அண்ட் ஆமா அஃப்கோர்ஸ் அப்போ வந்து சூர்யா சாரோட பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது அண்ட் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் ஏன்னா நாங்க இன்ஃபேக்ட் ஷோக்கு வந்து ஈஸிலி இப்போ இருக்கிற டாப் ரேட்டட் ஹீரோஸில் அவர் ஒருத்தர் அண்ட் அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்து எங்களுடைய ஷோவில் வந்து உட்காந்தது பெரிய விஷயம் அண்ட் ப்ரீவியஸ் டே எங்களோட என்டையர் டே ரிஹர்சல் ஓகே யூஸ் ஃபுல்லி தேர் ஓகே அண்ட் ஒரு ஒரு பாட்டு முடிஞ்சோன்னும் வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணீங்க அதில் வந்து வி ஆல்சோ பெர்ஃபார்ம் மாற்றான் அந்த படத்துலேருந்து வர பாடல் இல்லாமல் ஹாரிஸரோட இன்னும் சில சாங்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ நான் அதில் வந்து என்னமோ ஏதோ பாடினேன் அண்ட் அப்புறம் ரெட்டை கதிரி பாடினேன் ஸோ ஐம் அங்கே இருந்தவங்கள மத்தியில் நான் வந்து ஐ வாஸ் ரிலேட்டிவ்லி நியூ ஏன்னா வந்து அங்கே இருந்து விஜய் பிரகாஷ் கார்த்திக் கிரிஷ் அப்படின்னு த மோர் எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர்ஸ் இருந்தாங்க ஸோ அது மத்தியில் நான் வந்து ஐ வாஸ் மோர் லைக் அ நியூபி ஓகே பட் அவர் வந்து எக்ஸாக்ட்லி யார் வந்து ஒரு கார்த்திக்ட்ட எப்படி பேசுகிறாரோ இல்லை ஒரு கிரிஷ்ட எப்படி பேசுகிறாரோ அதே அளவுக்கு எந்த விதமான ஒரு லைக் இன்னிபிஷன்ஸ் இல்லாமல் போ புதுசு அப்படின்ற எந்த இன்னிபிஷன் இல்லாமல் இட்ஸ் வெரி ஓப்பன் வந்து பாடு அப்ரிஷியேட் பண்ணது எல்லாமே இட்ஸ் வெரி ஸ்வீட் துபாய் சிங்கப்பூர் ஹலோ லவ் யூ அதெல்லாம் நீங்க வந்து சொல்லும் போதே ஹவ் யூ ஃபீல் வேற வேற கண்ட்ரீஸ் ஆமா எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஃபாரின் போய் லவ் யூ துபாய் தேங்க் யூ சிங்கப்பூர் இது வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பாத்துருக்கேன் நம்ம ஆளுங்க வந்து பக்காவா பண்ணுவாங்க இது பட் நிஜமா சொல்லட்டுமா தமிழோட தமிழ் ஆடியன்ஸ் இன் அவுட் சைட் இந்தியா இருக்காங்கல்ல வெரி 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 கிரேசி அபவுட் தமிழ் மியூசிக் ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளி தே மிஸ் இட் அலாட்ன்றதுனால என்னன்னு தெரியல அங்க வந்து ஃபினோமினல் சப்போர்ட் நாட் தட் இங்க இல்லன்னு சொல்றேன் பட் அங்க வந்து பிகாஸ் அவங்க ரொம்ப மிஸ் பண்றதுனால என்னமோ லைக் கிரேஸ் வெரி கிரேஸ் பயங்கரமா இருக்கும் அதுவும் இன்ஃபேக்ட் ஒரு ஷோ மறக்கவே முடியாது ஸ்ரீலங்கால ஒரு ஷோ பண்ணுவோம் ஓகே சுராங்கனி பாடுவீங்களா இல்ல அது பண்ணுவோம் பட் ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதுல தி கைண்ட் ஆஃப் கிரவுட் தட் கேம் இன் தேர் ப்ராப்ளி தி லார்ஜஸ்ட் எவர் சீன் மை லைஃப் ஈஸியா ஒரு 3-4 லட்சம் கிட்ட வந்திருப்பாங்க ஓ ஓகே சோ லைக் ஹியூஜ் கிரவுட்
ஸோ அண்ட் அவங்க அந்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தட் தே கேவ் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் வந்து அமேசிங்காக இருக்கும். கார்ப்பரேட் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொரியன் கம்பெனி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாடும் போதே வந்து கொரியன் பாட்டு ஒன்று கற்றுக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜ்லாம் பாட்டு கற்றுக்கீங்களா? இல்லை நான் அந்த விஷயத்தில் வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ ஆக்சுவலி சிங் இன் லைக் கார்ப்பரேட் ஷோஸ்லாம் போகிறப்போ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, நான் மலையாளம், தெலுங்கு கூட, அண்ட் ஆல்சோ லைக் யூனோ ஐ ஆல்சோ பெர்ஃபார்ம் கங்னம் ஸ்டைல் இன் லாட் ஆஃப் பிளேசஸ். ஸோ லைக் எனக்கு நிறைய மத்த மொழி பாட்டு கத்துக்கிறதுல எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியாது பட் தெரியும். சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னா? இல்ல இல்ல, நான் சொல்றது வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் தெரியும். ஓ, லிரிக்ஸ் தெரியும். ஓ, எங்க எங்க பாடுங்க. அந்த பாட்டெல்லாம் மியூசிக் எல்லாம் பாடுனா சேனத்தா சோரோ நீனா கோ நியோஜா கோபி ஹங்கானின் யோரனானி பூ ஃபக்கின் நியோஜா போ மியோன் ய கூரனானின் கூரனான் யோஜா கூரோ கம் க என்ன கடுத்து உள்ள பாடு சங் 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 சங். ஓகே, இந்த ஐடியா ஹாரி ஜெரஜ் பாத்தறனா கண்டிப்பா அவரோட அடுத்த பாட்டு வந்துரும் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பாடுறப்போ வந்து இதுல எப்படி டப்பா அடிப்பீங்க நீங்க? ஐபேட்ல வச்சு அப்படியே பாத்து பாடுவீங்களா? இல்ல, நான் அது வந்து அதுவும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மொக்கதனமான பிரின்சிபல் தான், பட் ஸ்டில் வந்து அட் எனி காஸ்ட் வந்து நான் எந்த ஷோலையும் பார்த்து பாட மாட்டேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாவது மகடிச்சு போயிடுவேன். இல்லைன்னா எனக்கு ஃபார்ச்சுனேட்லி பட் காட்ஸ் கிஃப்ட், ஒரு நல்ல கிஃப்ட் என்னன்னா வந்து ஆன் தி ஸ்பாட் லிரிக்ஸ் போடுற ஹேபிட் நிறைய இருக்கு. அது வந்து சரட்டு மேனிக்கு என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச இதுல அடிச்சு போடுவீங்களா? போடுவாங்களே சொல்லுவது வந்து எந்த அளவுக்கு சென்சிபிளா இருக்குமான்னு தெரியல. அது தந்தன தத்தானே தந்தன தத்தானே தந்தன தத்தானே தானே நரே நன்னானே. இதுக்கு நீங்க எப்படி மொக்கங்கரு முதல்ல நீங்க இந்த பொண்ண மாத்துங்க. தந்தன தத்தானே தந்தன தத்தானே தந்தன தத்தானே தானே நன்னானே தானானே. பார்க்கதான் ரித்திக்கு ரோஷன்னு கேட்கறதெல்லாம் வடிவேலு இவரையும் மாத்துங்க. சரி, இவ்வளவு நேரம் நாங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் இன்டெலிஜென்ட்டான கேள்விகள்லாம் வந்து கேட்க போறோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து ஃபைவ் ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ். உங்களுக்கு கேள்வி கேட்போம், ஆப்ஷன்ஸும் கொடுப்போம். அதாவது நீங்க சொல்ல வரது வந்து இதுக்கப்புறம் நீங்க கேட்க போறது தான் ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ். எஸ், ஓகே, கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்க கரெக்ட்டா சொல்லி அனுப்புறோம் உங்களுக்கு. ஓகேவா? அடியில வரதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ஆப்பிள் தேவதை, லத்திகா, யாருக்கு யார் ஸ்டெப்னி, லொல்லு தாதா, பராக் பராக். ஐயோ, நான் யாருக்கு யார் ஸ்டெப்னியோட ஹியூஜ் ஃபேன். ஓ மை காட், வை ராசாத்தி நீ ஆசை ராசாத்தி, அதோட ஒரு மாபெரும் ஃபேன் நான். ஓகே, உங்களுக்கு வந்து நாளைக்கே அவரே ஃபோன் பண்ணி சாம் ஆண்டர்ஸ் ஃபோன் பண்ணி என்னோட பேமெண்ட் எல்லாம் போடுவேன். சரி, இப்ப இப்படி கைய ஆற வச்சிட்டு பாருங்க அந்த ராசாத்தி பாட்டு. ராசாத்தி நீ ஆசை ராசாத்தி. நீங்க கூட அந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு பிடித்த ஸ்போர்ட்? சப்ளிங், ஸ்பூன்லிங், டிகிலோனா? தீபிகா படுக்கும் பின்னாடியே இருக்காங்க. உங்களுக்கு கீழே வர பாடல்கள் பிடிச்ச பாட்டு எது? நேத்து ராத்திரி எம்மா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா, 18 வயசு இளமுட்டு மனசு. நேத்து ராத்திரி. நேத்து ராத்திரி பாடுங்க. தூக்கம் போச்சுடி அம்மா, ஆவோஜியானார்களி அச்சா அச்சா பச்சை கிளி ரத்தர 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 எத்து ராத்திரி அம்மா. சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி எல்லாம் சேர்த்து அவரே பாடிட்டு யாரு. நெக்ஸ்ட், கலர் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்படியே மெயின்டைன் பண்றீங்க காம்ப்ளெக்ஷன்லாம், அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? மைதா மாவு, தோசை மாவு, யூரியா, களிமண்? Yes, I know. Extraordinary question. I don't know how to think about it. Come on. Come on. களிமண் தான் இருக்கும் நினைக்கிறேன். களிமண். அது என்ன உள்ள நிறைய இருக்கே. அதனால தான் சொன்னேன். அதையே எடுத்து யூஸ் பண்ணீங்க. ரீயூசபிலிட்டி. ரீயூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கேவலமான கேள்வி கேவலமான பதில் சொல்றீங்க. இதே தான் நாங்க ஆரம்பத்துல ஸ்டூபிட் क्वेश्चंस சொல்லிட்டோம். ஓகே ஓகே. சரி, கடைசில என்ன போடுவாராம்? அவர் களிமண் தான் போடுவார். இப்போ எடுத்துட்டு வரோம். அதை நீங்க போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அடுத்த செக்மெண்ட்ல அத தான் வந்துட்டு. அசல்ட். ஓகே, அசல்ட்ன்றாரு இந்த மனுஷன். இல்லங்க, அதெல்லாம் கிடையாது. இன்டெலிஜென்ட்டான கேள்விகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா?
உங்களுக்கு அறிவு இருக்கா? இது கேள்வி பாதி கேடல் பாதி முட்டு வாஷ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஸ்பெஷல் கெஸ்டா பாடகர் M.K.Balaji உட்கார்ந்து இருக்காரு. பாக்க ஹீரோ மாதிரி இருக்காருல்ல. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட, நீங்க ஹீரோவா நடிக்க உங்களுக்கு ஆசையா அப்படின்னா. ரெக்கார்டிங் போகும்போதே கூட நிறைய டைரக்டர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இப்பா உன் பேர் என்ன, நம்பர் கொடுத்துட்டு போ அப்படின்னா. இந்த பொண்ணை கூட ஹீரோ எனக்கு அம்மாவா நடிக்கலாம் கூப்பிட்டாங்க. I don't know if it's the right thing to do. Why? நடிக்கலாமே. இப்பலாம் ஆக்டர்ஸ் தான் எல்லாரும் சிங்கர்ஸ் ஆயிட்டாங்களே. தெரியல. அப்ப சிங்கர்ஸ் ஆக்டர்ஸ் ஆகமாடமா? பிசினஸ் கேக்கலாம் அப்படினு அந்த பிசினஸ் கிடைக்கிறதுக்கான முயற்சி வரப்போ கண்டிப்பா பண்றேன். ஏங்க பவர் ஸ்டார் சாம் ஆண்டர்சன்க்குலாம் போட்டி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அது மாதிரி மகான்களோட நம்ம வந்து திருப்பியும் நம்ம இன்வால்வ் ஆடமா அப்படின்றத. ஓ மை காட், இவ்வளவு அழக பார்த்து காதல் வசை எப்ப பட்டீங்க நீங்க? என்ன பட்டோம்? காதல் இல்ல, காதல் பிரியங்கா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இட் வாஸ் லைக் மோர் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ் லவ். ஓ மை காட், உங்க பாடல கேட்டதா மயங்கினாங்களா? உள்ள கேட்டு படம் மாதிரி போயிட்டு இருக்கே. இல்ல உங்களுக்கு பாடுறது ஆஃப் கோர்ஸ் அது பிடிக்கும் உங்களுக்கு. சோ அப்படி பேச ஆரம்பிச்சது தான். அப்புறம் ஜஸ்ட் லைக் திஸ். ஆ விட்டு வைக்கல, யாரோ வந்து நல்லா பாடுறாங்கன்னு சொன்னதே பூச்சி போட்டீங்களா? நடிகர்களே பாடுவாங்க அந்த காலத்து பாடல்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப எல்லாம் இல்ல, பிளேபேக் சிங்கிங் வந்தாச்சு, சிங்கர்ஸ் பாடுவாங்க, இவங்க வாய்ஸ் வைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த காலம் மாதிரி இந்த காலம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சோ நீங்க நடிச்சுக்கிட்டே சொல்ற பாட்டெல்லாம் வந்து பாடணும். ஆமா, அதே ரியாக்ஷனோட. உங்களுக்கு நான் குடுக்கிற பாட்டு வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் சோகமான சாங்கு, கொஞ்சம் போதையான சாங் வேற. நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை இப்ப ரஜினி சார் மாதிரி பண்ணுமா? இல்ல இல்ல, நீங்க MKB ஸ்டெடியா இருக்கும் போதே எப்படி ஊரே தெரிஞ்சுக்கிட்டே பாடுவீங்களோ அப்படி பாடலாம். ஓகே, இன்னைக்கு டக்குனு இந்த பாட்டு வந்து ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவே காசு சோகம் ஆசு பணம் அந்த தங்கச்சியே சோகமா இருக்கணும். அந்த பாட்டுல இருப்பாங்களே, சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பை முட்டுதடி கண்மணி. முடிச்சு போங்க. உங்களுக்கு அடுத்த பாடல் வந்தனம். வந்தனம் என் வந்தனம், உன் புன்னகை சிந்திடும் மந்திரம் புன்னகை. இந்த பாட்டை வேற லிரிக்ஸ் தெரியும் எனக்கு. ரொம்ப எமோஷனலா பாடுது. MKB-ஓட ஆல் டைம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாமே இதோட டபுள் டிப் வேணும். பேசிக்கலி டபுள் டிப் உங்களுக்கு வேணுமா? ஓகே. Raba peepa raba peepa raba ba ee bara bara ba daga 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 danta atta putti putta putti putta putti putta putti ee da da ta da da ta ta da da ta da 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 raba peepa raba peepa raba ba ee bara bara ba daga 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 danta atta putti putta putti putta putti putta putti ee da da ta da da ta ta da da ta ஒரு சவால். வந்து லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் ஃபாலிங் டவுன் டவுன் ஃபாலிங் டவுன் இந்த மாதிரி நர்சரி ரைம்ஸ் வந்து. ஆமா, கரகரன்னு இருக்குங்கறனால நர்சரி ரைம்ஸ் வந்து நாங்க கொடுக்க போறோம். அத வந்து நீங்க கானா ஸ்டைல்ல பாடணும். ஓகேவா? ஓகே, நிறைய தடவை பிராக்டீஸ் பண்ண மாதிரி சொல்றாரு. எவ்வளவு பார்த்தாச்சு இது மாத்திரம். ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போற ரைம்ஸ் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். Twinkle twinkle little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. Oh my god, sabbe smoothly kudna vandaringa. Next, baba black sheep. Beat to the A, to the B, to the A, show me the meaning. Baba
பாபா பிளாக் சீப் பாபா பிளாக் சீப் பாபா பிளாக் சீப் Eating sugar, no papa, no papa. Eating sugar, no papa. Kuttu, 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 muttu va kuttu. Telling lies, idhukku mela venam papa, please papa. தெலுங்குல ஒரு ஆறு அஞ்சு பாடல்கள் சூப்பர் நாளைக்கு யார் வந்து மாட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல.